நாம் முன்னேற வேண்டுமானால் வரலாற்றை திருப்பக்கூடாது, புதிய வரலாறு படைக்க வேண்டும். விடுதலை போராட்டம், சமூக விடுதலை, நிர்மாண திட்டங்கள் என பல பல பணிகளுக்கு நடுவிலும் அண்ணல் காந்தியடிகள் தொடர்ந்து எழுதுவதை கைவிட்டவர் இல்லை. தாம் உத்தேசித்திருக்கும் பணிகள் குறித்தும் அதற்கு மக்கள் தம்மை தயார் செய்து கொள்வது குறித்தும் அவர் தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் யங் இந்தியா பத்திரிகையில் 1926 மே மாதம் 6 அவர் எழுதிய ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டவைதான் இந்த வரிகள். இந்திய விடுதலை போராட்டம் முன் உதாரணங்கள் அற்றது, இனிவரும் காலங்களிலும் முன் உதாரணமாக திகழ இருப்பது. எனவேதான் அண்ணல் காந்தியடிகள், நாம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியதில்லை, நாமே வரலாறு படைப்போம் என்கிறார். படைத்தும் விட்டார் என்பதுதான் நிதர்சனம். எந்த ஒரு பிடிவானமும் இன்றி அந்தரத்தில் சுழலும் இவ்வுலகம் எதனால் நிலை பெற்று நிற்கிறது? காலந்தோறும் இந்த கேள்வி எழுகிறது. அதற்குரிய பதிலை புறநானூற்று பாடல் ஒன்று இவ்வாறு கூறுகிறது. உண்டால் அம்மை இவ்வுலகம் என தொடங்கும் அப்பாடல், தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெரியோர்களால் தான் இவ்வுலகம் நிலை பெற்று நிற்கிறது என்ற பதிலையும் தருகிறது. காந்தியமும் பிறர்க்கென வாழும் தத்துவம்தான். சக மனிதர்களிடம் கருணையும் நேயமும் காட்டச் சொல்லித்தரும் மானுட கரிசனம் கொண்ட தத்துவம் அது. இப்படி சொல்லும் போதே தவிர்க்க இயலாமல் நம் நினைவுக்கு வருபவர் பாபா ஆம்தே. இப்படி ஒரு அன்போடு மனிதர்களை அணுக முடியுமா என உலகை வியக்க வைத்தவர். தனி மனிதரின் நலன் மக்கள் அனைவரின் நலனிலேயே அடங்கியிருக்கிறது என்ற காந்திய கொள்கைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குபவர் பாபா ஆம்தே. முரளிதர தேவிதாஸ் ஆம்தே என்ற பாபா ஆம்தே மகாராஷ்டிர மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சிற்றூரில் 1914 பிறந்தார். செல்வச் செழிப்பும் சமூக அந்தஸ்தும் மிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆம்தேயின் மனது எளிய வாழ்வையும் இயற்கையை நேசிக்கும் தன்மையையும் சமய சார்பற்ற கொள்கையையுமே நாடியது. குறிப்பாக பஸ்தார் மாவட்டத்தில் உள்ள மடியா கோண்டுகளின் பழங்குடி வாழ்க்கை அவரை பெரிதும் ஈர்த்தது. பின்னாட்களில் அந்த பழங்குடியினருக்காகவும் பல சேவைகளை ஆம்தே புரிந்தார். சட்டப்படிப்பை முடித்து வரோரா நகரத்தில் வழக்குரிஞராக பதிவு செய்து கொண்டார் ஆம்தே. எனினும் வக்கீல் தொழில் ஒரு சுரண்டல் தொழில் என்ற முடிவுக்கு மிக விரைவில் வந்துவிட்ட ஆம்தே அதை விடுத்து வரோரா நகராட்சியில் சேர்ந்து சேவை புரிய தொடங்கினார். துணைத் தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பகுதியின் துப்புரவு தொழிலாளர்களான வங்கிகள் நிலை உயர அண்ணல் காந்தியடிகளின் வங்கி முக்தி அதாவது வங்கிகள் விடுதலை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார். கழிவறைகளை தாமே சுத்தம் செய்தார். அன்று ஒரு நாளில் தெருவோரத்தில் அவர் பார்த்த ஒரு காட்சி அவரது வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது. தொழுநோயால் உடல் அழுகி ஒரு மனிதனை கண்டதும் ஆம்தே இனி தொழுநோயாளிகளின் நலனுக்காக உழைப்பதே தம் வாழ்வின் லட்சியம் என உறுதி பூண்டார். கனவுகள் காண்பது யாவர்க்கும் எளியது, ஆனால் அதை நனவாக்க முயலும் ஆழ்வினை உடையவர்களையே வரலாறு போற்றுகிறது. வரோராவின் அருகில் அண்ணலின் நிர்மாண திட்டங்களில் ஒன்றாக இந்நோயாளிகளுக்கான மருத்துவமனையும் குடியிருப்பும் தத்தாபூர் என்ற இடத்தில் இருந்தது. ஆம்தே அங்கு தனக்கும் ஒரு குடிசையை கட்டிக்கொண்டு அங்கேயே வசிக்க ஆரம்பித்தார். அவர்களின் துன்ப நிலையை ஆழ்ந்து கவனித்தார். 1948 வரோராவில் தொழுநோய் சிகிச்சை மையம் ஒன்றை நிறுவினார். 1950 மகாரோகி சேவா சமிதியை நிறுவி தொழுநோயாளிகளின் மறுவாழ்வுக்கு பாடுபட்டார். பின் சந்திராபூர் என்ற இடத்தில் மாநில அரசின் உதவியுடன் சிறு மையம் ஒன்றை தொடங்கினார். அதுவே பின்னாளில் பெரும் புகழ் பெற்ற ஆனந்தவனம் என அழைக்கப்படுகிறது. தன் மனைவி இரு மகன்களுடன் அங்கேயே குடியேறிய பாபா ஆம்தே தொழு நோயாளிகளுடன் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை முறையை வாழத் தொடங்கினார். ஒதுக்கப்பட்ட அந்நோயாளிகளின் வாழ்வில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மீண்டும் மிளிரும் வண்ணம் அவர் உழைத்தார். 1967 சோம்நாத் என்ற இடத்தில்
தொழு நோயாளிகளுக்கென மற்றொரு மையத்தையும் அவர் துவக்கினார். வறண்ட பகுதியான அந்நிலத்தை சீர்திருத்தி அந்நோயாளிகள் பசுமை பகுதியாக உயர்த்தி காட்டினார்கள். மடியா கோண்டு இன பழங்குடியினருக்கென ஹெமால் காக்கா என்ற இடத்தில் லோக் பிரதாரி என்ற திட்டத்தை பாபா ஆம்தே தொடங்கினார். மக்களின் சகோதரத்துவம் என பொருள்படும் இத்திட்டம் பழங்குடியின மக்களின் வாழ்வு மேம்பட பல விதங்களிலும் துணை நின்றது. அப்பழங்குடியின மக்களின் வாழ்வும் சுய கௌரவமும் பாதுகாக்கப்பட்ட பெரும் சாதனையின் கதை என்றே இந்நிகழ்ச்சி வர்ணிக்கப்படுகிறது. பாபா ஆம்தே இந்திய ஒற்றுமைக்காக மேற்கொண்ட பயணங்கள் முக்கியமானவை. 1983 காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையும், 1988 கிழக்கே இட்டா நகரில் இருந்து மேற்கே துவாரகா வரையிலும் அவர் பயணம் மேற்கொண்டு நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையையும் பரப்பினார். என் ஆன்மாவை தேடினேன், நான் ஆன்மாவை காணவில்லை. என் இறைவனை தேடினேன், நான் இறைவனை காணவில்லை. என் சகோதரனை தேடினேன், மூவரையும் கண்டுகொண்டேன். இது பாபா ஆம்தே எழுதிய கவிதை. மனிதர்களிடத்தில் இறைமையை தேடியவர் பாபா ஆம்தே. அதையே காந்தியமும் பேசுகிறது. காந்திய பொருளியல், டாக்டர் மா ப குருசாமி. குரு தேமொழி பதிப்பகம் 2009 இப்புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. காந்திய பொருளியல் குறித்து முழுமையான கட்டுக்கோப்பான பாட நூல் வந்ததில்லை எனும் குறையை நீக்கும் பொருட்டு இந்நூலை எழுதியதாக டாக்டர் மா ப குருசாமி குறிப்பிடுகிறார். கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் முதல் பல்வேறு இடங்களிலும், நிறைவாக திண்டுக்கல் குமரப்பா ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பணிபுரிந்த டாக்டர் குருசாமி காந்திய பொருளியல் கொள்கையின் பல்வேறு அம்சங்களையும் இந்நூலில் விரிவாக ஆராய்கிறார். 37 இயல்களில் இந்த நூல் பல்வேறு தளங்களில் காந்தியினுடைய பொருளாதார கொள்கைகளை ஆராய்கிறது. நுகர்வு, உழைப்பு, பரவல் முறை, உற்பத்தி, திட்டமிட்ட ஒருங்கிணைந்த உற்பத்தி, பணம், மதிப்பீடுகள், பொருளாதார சமத்துவம், அறங்காவலர் தத்துவம், காந்தியமும் முதலாளித்துவமும், காந்தியமும் மார்க்சியமும், உலகமயமாக்கல் என பல முக்கிய தலைப்புகள் இதில் ஆராயப்பட்டுள்ளன. காந்தியடிகள் மரபான பொருளியல் அறிஞர் அல்லர். ஆனால் அவரது பொருளாதார சிந்தனைகள் இன்றும் உலகம் முழுக்க பல அறிஞர்களால் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றன. காரணம், எந்த ஒரு சமூக அறிவியலின் மையப்புள்ளியாகவும் மனிதனும் அவனுடைய நலனுமே திகழ முடியும் என்பதால் இன்றும் காந்திய பொருளியல் சிந்தனைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன என நூலாசிரியர் விளக்கம் தருகிறார். பிற காந்திய அறிஞர்களான ஜேசி குமரப்பா, பரதன் குமரப்பா, ஸ்ரீமன் நாராயணன், தாதா தர்மாதிகாரி, வினோபா, ஜே பி கிருபலானி, ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற பலரது கருத்துக்களோடு காந்தியின் கருத்துக்களையும் விரிவாக எடுத்துரைத்து இப்புத்தகம் காந்திய பொருளியலை குறித்து ஆராய்வது இதன் தனிச்சிறப்பு என்றே சொல்ல வேண்டும்.